அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். நாம் நேற்றைய வகுப்பில் நாம் தமிழ் சொல்வளம், அதை வந்துட்டு யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேவநேய பவுனரை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு அந்த தாவரங்களுடைய அடிப்பகுதிகள், அதனுடைய தாவரத்தினுடைய அடிப்பகுதிகள், அடிப்பகுதியை குறிக்கும் சொற்கள், அந்த அடிப்பகுதியிலிருந்து பிரிந்து செல்லக்கூடிய கிளை பெயர்கள், மற்றும் அந்த காய்ந்த இலையும் காய்ந்த தோகையை பற்றி நம்ம நேற்றைய வகுப்பில் நம்ம தெளிவாக நம்ம தெரிஞ்சிருப்போம். இன்றைய வகுப்பில் அதனுடைய தொடர்ச்சியான வகைகளை நம்ம பார்க்க இருக்கின்றோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைய வகுப்பில் இலை வகைகள், கொழுந்து வகைகள், பூவினுடைய நிலைகள், இந்த இலையினுடைய வகைகள், கொழுந்து வகைகள், பூவினுடைய வகைகளை பற்றி நம்ம இந்த வகுப்பில் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த இதில் ஒவ்வொரு தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கும் சொற்களை நம்ம பார்க்குறோம். இந்த ஒவ்வொரு தாவரத்தில் இருக்கக்கூடிய நிறையா தாவரங்கள் இருக்குது, அந்த தாவரங்களினுடைய இலைகளை குறிக்கக்கூடிய சொற்கள் நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தேவநேய பவுனர் வந்துட்டு நம்மளுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடியதை இதில் நம்ம பார்க்கலாங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு அதனுடைய இலை வகைகள், தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கும் சொற்கள், தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கும் சொற்கள். அப்போ அந்த தாவரங்களில் நிறைய தாவரங்கள் இருக்குது, ஒவ்வொரு தாவரத்திற்கும் வந்துக்கிட்டு என்னாகும் அப்படின்னா இலைகள் வந்துக்கிட்டு வேறுபட்டு காணப்படும். இப்போ நெல் எடுத்துக்கிட்டாலும் சரி, புளிய மரம், வேம்பு, அரச மரம், இந்த மாதிரி நிறையா தாவரங்கள் வந்துக்கிட்டு இருக்குது, மரங்கள் இருக்குது. அது ஒவ்வொரு இலையும் வந்துக்கிட்டு ஒரு இலை சின்னதாக இருக்கும், ஒரு இலை வந்துக்கிட்டு என்ன இருக்குன்னா பெருசாகவும் இருக்கும், ரொம்ப குட்டியாகவும் வந்துக்கிட்டு இருக்கும். இதில் ஒவ்வொன்றுக்கும் வந்துக்கிட்டு என்னென்ன பெயர்கள் இருக்குது, நம்ம என்ன தெரிஞ்சு வச்சுருப்போம் அப்படின்னா எல்லாமே இலை தான், எல்லா தாவரத்தில் இருக்கக்கூடியதும் இலை தான் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுருப்போம். ஆனால் நம்மளுடைய தேவநேய பாவனார் வந்துக்கிட்டு அதுக்கு ஒவ்வொரு மரத்திலும், ஒவ்வொரு தாவரத்திற்கும் இந்த தாவரத்துக்கு இந்த இலையில என்னென்ன பெயர்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தேவநேய பவுனர் வந்துட்டு சொல்லியிருக்காரு. அதை நம்ம இதில் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, புளிய மரம், வேம்பு மரம், இந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த இலையை வந்துக்கிட்டு என்னன்னு சொல்றாரு அப்படின்னா இலை அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா புளிய மரம், வேம்பு, இந்த ரெண்டு மரத்தில் இருக்கக்கூடிய இலையை வந்துக்கிட்டு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா இலை அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு நெல், புல், இந்த ரெண்டில் இருக்கக்கூடிய இலை வகையை, இலையை நம்ம என்னன்னு சொல்லணும்னா தாள் அப்படின்னு சொல்லி சொல்லணும். என்ன சொல்லுங்க, தாள் அப்படின்னு வந்துட்டு சொல்லணும். என்ன அப்படின்னா நெல், புல், இந்த ரெண்டில் இருக்கக்கூடிய அந்த இலையை வந்துக்கிட்டு குறிக்கக்கூடிய சொல் வந்துக்கிட்டு என்ன அப்படின்னா தாள். என்னங்க, தாள். அடுத்தது வந்துக்கிட்டு என்ன அப்படின்னா சோளம், கரும்பு, இதில் இருக்கக்கூடிய இலையை வந்துக்கிட்டு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா நம்ம தோகை. என்ன சொல்லுவோம், தோகை. இதை எல்லாருமே நம்ம அதிகமாக நம்ம வழக்கத்தில் நம்ம இந்த ரெண்டுக்குமே வந்துக்கிட்டு சோளம், கரும்புக்கு தான் அதிகமாக தோகை அப்படின்னு சொல்லி நம்ம பயன்படுத்தியிருப்போம். நம்ம புதுசாக வந்துட்டு என்ன இருக்குன்னா சோளம், இந்த சோளம், அதுக்கப்புறம் இந்த கரும்பு, இந்த ரெண்டுத்தினுடைய இலையை வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தோகை அப்படின்னு வந்து, தோகை அப்படின்னு சொல்லி குறிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தென்னை, பனை, இந்த ரெண்டு மரத்தில் இருக்கக்கூடிய இலையை வந்துக்கிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓலை. இதை நம்ம பெரும்பாலும் எல்லாருமே வந்துக்கிட்டு நம்மளுக்கு தெரியும், இந்த ஓலை அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாருமே நம்ம பயன்படுத்தியிருப்போம். அதே சொல்ல தான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தேவநாய பவுனர் வந்துக்கிட்டு அதே சொல்ல வந்து பயன்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு தென்னை, பனை, இந்த ரெண்டு மரத்தில் இருக்கக்கூடிய ஓலையை வந்துக்கிட்டு என்ன சொல்லியிருக்காரு, அந்த இலையை வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஓலை அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு காய்ந்த தாளம், ரொம்ப காஞ்சி போச்சு, அந்த தோகையும் வந்துக்கிட்டு ரெண்டும் காஞ்சி போச்சுன்னா அதுக்கு பேர் வந்துக்கிட்டு என்ன அப்படின்னா சண்டு. என்னங்க, காய்ந்த தாளம், காய்ஞ்சு போன தாளும் அதுக்கப்புறம் தோகையும், இந்த ரெண்டையும் வந்துக்கிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சண்டு அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. காய்ந்த தாளும் தோகையும் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சண்டு என்ன சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்துக்கிட்டு காய்ந்த இலையை, நம்ம காய்ந்த இலையை வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சருகு அப்படின்னு சொல்லி பயன்படுத்தியிருக்காரு. புரிஞ்சுச்சுங்களா இல்லைங்களா, இதுல காய்ந்த இலையை வந்துக்கிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சருகு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி தாவரங்களின் இலை வகையை குறிக்கும் சொற்கள் வந்துக்கிட்டு என்ன அப்படின்னா புளிய மரத்தும் வேம்பு மரத்தினுடைய இலையை வந்துக்கிட்டு இலைன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நெல், புல், இந்த ரெண்டையும் வந்துக்கிட்டு இதனுடைய இலையை வந்துட்டு தாள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சோளம், கரும்பு, இந்த ரெண்டினுடைய இலையும் வந்துக்கிட்டு தோகை என்று சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தென்னை,
பனை மரம் இந்த ரெண்டு மரத்தினுடைய இலையை வந்துக்கிட்டு ஓலை அப்படின்னு பயன்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த தாளும் அதுக்கப்புறம் இந்த தோகையும் வந்துக்கிட்டு காஞ்சு போச்சுன்னா அதுக்கு பேர் வந்துக்கிட்டு என்ன அப்படின்னா சண்டு. இந்த தாளும் தோகையும் வந்துக்கிட்டு காஞ்சு போயிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்துக்கிட்டு என்ன அப்படின்னா சண்டு. அப்போ காய்ந்த இலை, இந்த காய்ந்த இலையை வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லி சொல்லியிருக்கணும், என்னன்னு சொல்லணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா சருகு அப்படின்னு சொல்லி தமிழ் மொழியில இவர் வந்துட்டு என்னது தொல்லாராய்ச்சியின் மூலமா தெரிவிக்கிறாரு நம்மளுக்கு. அடுத்து வந்துகிட்டு இந்த இலை வகையில நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொழுந்து வகை. இப்ப கொழுந்து அப்படின்னா தாவரத்தினுடைய சின்ன பகுதியை, தாவரத்தினுடைய சின்ன பகுதியை, அதனுடைய நுனி பகுதியை குறிக்கக்கூடிய சொற்களை நம்ம தேவநாய பவனார் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. தாவரங்களின் நுனி பகுதியை குறிக்கும் சொற்கள், தாவரங்களுடைய சின்ன பகுதி, சின்னது குட்டியா இருக்கக்கூடிய அந்த நுனி பகுதியை குறிக்கக்கூடிய என்னென்ன தாவரத்தில் இருக்கக்கூடிய என்னென்ன தாவரங்களில் இருக்கோ அதுக்கெல்லாம் அதனுடைய நுனி பகுதி, அந்த நுனி பகுதி வந்துகிட்டு என்னென்ன பெயர்கள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்துட்டு என்ன அப்படின்னு, நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையுமே என்னென்ன நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னா கொழுந்து அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். எல்லா மரத்துல இருந்தாலும் சரி தாவரங்கள் அந்த நுனி பகுதியை நம்ம எல்லாருமே என்ன நம்ம பயன்படுத்தியிருப்போம் அப்படின்னா கொழுந்து அப்படின்னு சொல்லி தான் நம்ம பயன்படுத்தியிருப்போம். ஆனா நம்மளுடைய தேவநேய பாவனார் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னென்ன தாவரங்களுக்கு வந்துட்டு நம்ம அந்த நுனி பகுதியை கொழுந்துன்னு சொல்லி சொல்லணும், துளிர் அப்படின்னு சொல்லணும், குருத்து அப்படின்னு சொல்லி சொல்லணும், கொழுந்தாடை அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த பாடத்தின் மூலமா நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம நெல் புல் இதனுடைய நுனி பகுதியை வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா துளிர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை அப்படின்னா அதை தளிர் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. என்னன்னா நெல் புல் இந்த ரெண்டினுடைய நுனி பகுதி வந்துகிட்டு என்ன அப்படின்னா துளிர் அல்லது தளிர், ஒன்னா துளிர்னு சொல்லலாம் இல்லைன்னா வந்துட்டு என்னது தளிர் அப்படின்னு சொல்லலாம் இதனுடைய நுனி பகுதியை. அடுத்தது ரெண்டாவதா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அந்த புளிய மரத்தில் இருக்கக்கூடிய புளிய மரம், வேம்பு மரம் இதனுடைய சின்ன அந்த நுனி பகுதியை வந்துக்கிட்டு என்னன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒன்னா முறி இல்லை அப்படின்னா வந்துட்டு கொழுந்து. நம்ம கொழுந்து அப்படின்னு சொல்லி எதை மட்டும் சொல்லணும் அப்படின்னா இந்த புளிய மரத்தில் இருக்கக்கூடிய அந்த இதும் அதனுடைய நுனி பகுதியும், வேம்பு மரத்தில் இருக்கக்கூடிய அந்த நுனி பகுதியை நம்ம அதை தான் வந்துட்டு என்னது கொழுந்து இல்லை அப்படின்னா முறி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி முறி அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு சோளம், அதுக்கப்புறம் இந்த கரும்பு, இந்த ரெண்டு இருக்கக்கூடிய அதனுடைய நுனி பகுதியை வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா குருந்து அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. என்னன்னா சோளம் கரும்பு இதனுடைய ரெண்டினுடைய நுனி பகுதிக்கு பேர் வந்துகிட்டு என்ன அப்படின்னா குருத்து. அடுத்துதான் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கரும்பினுடைய நுனி பகுதி. அடுத்தது கரும்பினுடைய நுனி பகுதியை நம்ம என்ன சொல்லணும்னா கொழுந்தாடை. இதை எல்லாருமே நம்ம பயன்படுத்தியிருப்போம். என்ன அப்படின்னா கரும்பினுடைய நுனி பகுதியை கொழுந்தாடை அப்படின்னு வந்துட்டு நம்ம தேவநேய பவனர் வந்துட்டு பயன்படுத்தியிருக்காரு. இப்ப அந்த கொழுந்து வகையில தாவரங்களுடைய நுனி பகுதிகளை குறிக்கக்கூடிய சொற்கள், நெல் புல் இதனுடைய நுனி பகுதியை என்னன்னு சொல்லணும் அப்படின்னா துளிர் தளிர் ரெண்டு பேர் இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு புளிய மரம், வேம்பு மரம் இதனுடைய நுனி பகுதியை வந்துகிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முறி அல்லது கொழுந்து, முறி அல்லது கொழுந்து. அடுத்துதான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சோளம் கரும்பு இதனுடைய ரெண்டு பகுதிகள், இதில் இருக்கக்கூடிய ரெண்டு தாவரங்களினுடைய நுனி பகுதியை வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா குருத்து அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து வந்துட்டு கரும்பினுடைய நுனி பகுதியை வந்துட்டு என்னன்னு சொல்லணும்னா கொழுந்தாடை அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த சொல் வளத்துல வந்துட்டு நமக்கு தேவநாய பவனர் வந்துட்டு சொல்லியிருக்காரு. புரிஞ்சிச்சுங்களா இல்லைங்களா? இதுல கொழுந்தினுடைய வகைகள், கொழுந்தின் வகைகள், தாவரங்களின் அந்த நுனி பகுதியை குறிக்கக்கூடிய சொற்கள், நெல் புல் இதனுடைய நுனி பகுதியை துளிர் இல்லைன்னா தாள், அடுத்தது ரெண்டாவது புளிய மரம், வேம்பு மரம் இதில் இருக்கக்கூடிய அந்த நுனி பகுதியை முறி அல்லது கொழுந்து, அதுக்கப்புறம் சோளம் கரும்பு இதனுடைய நுனி பகுதியை பொறுத்து, கரும்பினுடைய நுனி பகுதி வந்துட்டு என்ன அப்படின்னா கொழுந்தாடை அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. இப்ப அந்த கொழுந்து வகைகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. அடுத்ததான் நம்ம மூணாவதா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பூவினுடைய நிலைகள். நம்ம பூ சின்னதுல இருந்து பெருசாகி அதை கீழே விழுகிற வரைக்கும் வந்துகிட்டு என்னென்ன பெயர்கள் வந்துட்டு சொல்லியிருக்காரு. நம்ம ஒரே பேர்ல வந்துட்டு நம்ம சொல்லியிருக்கோம் என்னன்னா நமக்கு அரும்பு தெரியும், அதுக்கப்புறம் வந்துகிட்டு மலர் அப்படின்னு சொல்லி தெரியும். இந்த ரெண்டு மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் இந்த பூவை பத்தி. அதனுடைய பூவினுடைய நிலைகளை வந்துகிட்டு நிறைய வகையா நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. பூ தோற்றத்துல இருந்து கீழே விழுந்து வாடி கீழே விழுகிற வரைக்கும் வந்துகிட்டு என்னென்ன பெயர்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி தேவநாய பவனர் வந்துட்டு சொல்லியிருக்காரு. இதுல என்ன அரும்பு, அடுத்தது ரெண்டாவது அந்த அரும்பிலிருந்து
தொடங்கக்கூடிய நிலை, தொடங்கினா கொஞ்சம் விரியக்கூடிய நிலையை வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா போது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. பூ வந்துட்டு தொடங்கக்கூடிய நிலையை வந்துகிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த அரும்புல இருந்து தொடங்கக்கூடிய நிலையை வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா போது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு அப்புறம் அந்த தொடக்கத்திலிருந்து மலர்ந்தது, மலர்ந்த நிலையை வந்துகிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா மலர். இது நம்மளுக்கு தெரியும், மலர்ந்த நிலையை வந்துகிட்டு என்னது மலர். அதுக்கப்புறம் அந்த மலர்ந்து கீழே விழக்கூடிய நிலை, மலர்ந்து நல்லா அந்த பூ வந்துட்டு மலர்ந்து கீழே உதிரும் போது இருக்கக்கூடிய நிலையை வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. கீழே விழக்கூடிய நிலையை வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா வி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பூ வாடின நிலையை வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா செம்மல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. பூ வந்துட்டு வாடின நிலையை வந்துகிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா செம்மல் அப்படின்னு சொல்லி பூவினுடைய தோட்டத்திலிருந்து கீழே வாடி கீழே விழுகக்கூடிய நிலை வரைக்கும் நம்மளுடைய தேவநேய பாவனர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த பூவினுடைய நிலைகள் தோட்டத்தை வந்துட்டு அரும்புன்னு சொல்லியிருக்காரு, தொடங்கக்கூடிய நிலையை போதுன்னு சொல்லியிருக்காரு, மலர்ந்த நிலையை மலர் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதுக்கப்புறம் கீழே விழுந்த நிலையை வந்துகிட்டு வி அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதுக்கப்புறம் வாடின நிலையை வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா செம்மல் அப்படின்னு வந்துட்டு பயன்படுத்தியிருக்காரு. பூவினுடைய நிலைகள் தோட்ட நிலை அரும்பு, தொடக்க நிலை போது, மலர்ந்த நிலை மலர், கீழே விழுந்த நிலை வி, வாடின நிலை செம்மல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இதுல பூவினுடைய நிலைகள் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ நம்ம என்னென்னலாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா இலை வகைகள், கொழுந்து வகைகள், பூவினுடைய நிலைகளை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்ததான் வந்துட்டு நம்ம அடுத்ததா என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா அடுத்தது பிஞ்சு வகைகள், அதுக்கப்புறம் குலை வகைகள், அடுத்தது பிஞ்சினுடைய வகைகள், அடுத்தது குலை வகைகளை குறிக்கக்கூடிய சொற்கள், அடுத்தது பிஞ்சு வகைகளை குறிக்கக்கூடிய சொற்கள், தேவநேய பாவனர் வந்துட்டு என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம இதில் நம்ம பார்க்கலாங்க. இப்போ இந்த இதில் தாவரத்தின் பிஞ்சு வகைகளை குறிக்கும் சொற்கள், தாவரங்களுடைய சின்ன பிஞ்சு வகைகளை குறிக்கக்கூடிய சொற்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தேவநேய பாவனர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம இதில் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா பூவோட கூடிய இளம் மிஞ்சு, பூவோடு இருக்கக்கூடிய அந்த இளம் மிஞ்சை வந்துக்கிட்டு என்னன்னு சொல்லணும்னா பூ மிஞ்சு. அந்த பூவோட கூடிய இளம் மிஞ்சை வந்துக்கிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பூ மிஞ்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அடுத்ததாக வந்துக்கிட்டு இளம் காய், அடுத்து வந்துட்டு என்ன அப்படின்னா இளம் காயை வந்துக்கிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பிஞ்சு. இளம் காயத்தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னு சொல்லியிருக்காருன்னா பிஞ்சு. அந்த இளம் மிஞ்சை, இளம் காயை குறிக்கக்கூடிய சொல் வந்துக்கிட்டு என்ன அப்படின்னா பிஞ்சு. அடுத்து வந்துக்கிட்டு மாமரத்தில் இருக்கக்கூடிய மாமிஞ்சை வந்துக்கிட்டு என்னன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா வடு. அந்த மாமிஞ்சை குறிக்கக்கூடிய சொல் வந்துக்கிட்டு என்ன அப்படின்னா மாமிஞ்சை குறிக்கக்கூடிய சொல் வந்துக்கிட்டு வடு. அடுத்தது பலா பிஞ்சை வந்துக்கிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பலா மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பலாமரத்தினுடைய சின்ன பிஞ்சை வந்துக்கிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மூசு. அதுக்கு பேர் வந்துட்டு என்னன்னா மூசு. அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு எள்ளு செடியில் இருக்கக்கூடிய அந்த எள்ளு பிஞ்சை வந்துக்கிட்டு கவ்வை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. எள்ளு பிஞ்சை வந்துக்கிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கவ்வை அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. அடுத்து வந்துட்டு தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறு குறும்பையை வந்துக்கிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முட்டு குறும்பை. என்னங்க தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறு குறும்பையை வந்துக்கிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முட்டு குறும்பை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்துட்டு முற்றாத தேங்காய், அந்த தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய அந்த முற்றாத தேங்காயை வந்துக்கிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா இளநீர். அதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா இளநீர். அதுக்கப்புறம் இளம், அடுத்தது வந்துக்கிட்டு பாக்கில் இருக்கக்கூடிய அந்த இளம் பாக்கை வந்துக்கிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நூலாய் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இளம் பாக்கை வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த இளம் பாக்கை குறிக்கக்கூடிய அந்த சொல் வந்துக்கிட்டு என்ன அப்படின்னா நூலாய். அதுக்கு பேர் என்னங்க நூலாய். அதுக்கப்புறம் இளம் நெல், அந்த இளம் நெல், அந்த பிஞ்சு நெல்லை வந்துக்கிட்டு என்ன சொல்லியிருக்காரு அந்த அதை குறிக்கக்கூடிய சொல் வந்துட்டு என்ன அப்படின்னா கருக்கள். என்னன்னா கருக்கள். அதுக்கப்புறம் வாழை பிஞ்சை வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா கச்சல். வாழை பிஞ்சினுடைய அந்த பேரு, அதுக்கு தமிழ் பேர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா கச்சல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. என்னன்னா நம்ம அந்த பிஞ்சு வகைகள் ஒவ்வொரு தாவரத்துக்கும் வந்துக்கிட்டு என்னென்ன இளம் பிஞ்சுகளுக்கு வந்துக்கிட்டு என்னென்ன பெயர்கள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். இதை மறுபடியும் வந்துக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு டைம் பார்க்கலாங்க. இது என்னென்னா பூவோட கூடிய இளம் பிஞ்சை வந்துக்கிட்டு பூ மிஞ்சு, அதை குறிக்கக்கூடிய சொல்.
பூமிஞ்சு, அதுக்கப்புறம் இளம் காயை குறிக்கக்கூடிய சொல் வந்துகிட்டு என்ன அப்படின்னா பிஞ்சு. அப்போ மாமரத்தில் இருக்கக்கூடிய அந்த பிஞ்சுக்கு பேர் வந்துகிட்டு என்ன அப்படின்னா வடு. அதுக்கப்புறம் பலாமரத்தில் இருக்கக்கூடிய அந்த பலாப்பழத்தினுடைய பிஞ்சுக்கு வந்துகிட்டு என்ன அப்படின்னா மூசு அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் குறிக்கக்கூடிய சொல். அதுக்கப்புறம் எள்ளு செடியில் இருக்கக்கூடிய அந்த இளம் பிஞ்சை வந்துகிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கவ்வை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சிறு குறும்பை வந்துகிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முட்டு குறும்பை. அதுக்கப்புறம் முற்றாத தேங்காய் தான் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காருன்னா இளநீர். முற்றாதன்னா ரொம்ப வந்துகிட்டு என்னது ரொம்ப காயும் இல்லாம பிஞ்சும் இல்லாம பதமா இருக்கிறது முற்றாத தேங்காய் தான் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா இளநீர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இளம் பாக்க வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு, அது இளம் பாக்கு குறிக்கக்கூடிய சொல் வந்துகிட்டு நுழாய். அதுக்கப்புறம் இளம் நெல்லை குறிக்கக்கூடிய சொல் வந்துட்டு என்ன அப்படின்னா கருக்கள். அதுக்கப்புறம் வாழை பிஞ்சை வந்து வாழை பிஞ்சை குறிக்கக்கூடிய சொல் வந்துகிட்டு என்னன்னா கச்சல் அப்படின்னு சொல்லி இந்த ஒவ்வொரு தாவரத்தினுடைய பிஞ்சு வகைகளை வந்துகிட்டு குறிக்கக்கூடிய சொற்களை தேவநேய பவனார் வந்துட்டு சொல்லியிருக்காரு. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குலை வகைகளை நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு தாவரத்தினுடைய குலை வகைகள். குலை அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்து இருக்கக்கூடியது, எல்லாமே ஒரே இதுல நிறைய இருக்கக்கூடியதா குலைன்னு சொல்லுவோம். நம்ம எடுத்துக்காட்டா நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா வாழைத்தாரை நம்ம பார்க்கலாம். அது எப்படி இருக்குன்னா குலையா இருக்கும், கிட்டத்தட்ட 10-12 சீப்பு வந்துகிட்டு இருக்கும். அதை ஒட்டுக்கா கொத்தா இருக்கக்கூடியதா குலை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஒவ்வொரு தாவரத்தில் இருக்கக்கூடிய அந்த குலைக்கு வந்துகிட்டு என்னென்ன பெயர்கள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தேவநேய பவனர் சொல்லி இருக்கக்கூடிய நம்ம இதுல பாக்கலாங்க. இதுல வந்துட்டு என்னன்னா அவரை துவரை இதுல இருக்கக்கூடிய அந்த குலை வகையை வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு, அதை குறிக்கக்கூடிய சொல் வந்துகிட்டு என்ன அப்படின்னா கொத்து. என்ன அப்படின்னா அவரை துவரை இந்த ரெண்டில் இருக்கக்கூடிய குலைய என்ன சொல்லுங்க, அதை குறிக்கக்கூடிய சொல் வந்துகிட்டு என்ன அப்படின்னா கொத்து. அதுக்கு பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா கொத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கொடி முந்திரி இதனுடைய குலையை வந்துகிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது கொத்தா இருக்கக்கூடியதாங்க. இதுக்கு வந்து இதுக்கு பேர் வந்துகிட்டு என்ன அப்படின்னா குலை. இந்த கொடி முந்திரி கொடி முந்திரியுடைய அந்த குலைய என்ன சொல்லியிருக்காருன்னா அதே பேர் தாங்க, என்ன அப்படின்னா குலை. அதுக்கப்புறம் வாழை குலை. அப்போ வாழைமரம் அந்த வாழை தாரை வந்துகிட்டு என்ன சொல்லியிருக்க வாழை குலைய வந்துகிட்டு தாறு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நம்ம எல்லாருமே நம்ம இந்த சொல்ல நம்ம பயன்படுத்திருப்போம் தாறு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் கேழ்வரகு அப்புறம் சோளம் இந்த ரெண்டையுமே நம்ம கதிர் அப்படின்னு தான் சோள கதிர்னு சொல்லுவோம். கேழ்வரகு நம்ம அதிகமாக பயன்படுத்தியிருக்க மாட்டோம். இந்த சோள கதிரை வந்துக்கிட்டு நம்ம எல்லாருமே நம்ம அந்த சோள கருது வந்துட்டு நம்ம சாப்பிட்ருப்போம். அதுக்கு அந்த கொத்தா இருக்கக்கூடிய அதுக்கு பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா கதிர். இது எல்லாருமே நம்ம பயன்படுத்தியிருப்போம். இந்த ரெண்டையும் வந்துட்டு குறிக்கக்கூடிய அந்த குலையை வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா கதிர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நெல் திணை இது குலையா கொத்தா இருக்கக்கூடியதை வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா அழகு அல்லது குரல் அப்படின்னு சொல்லலாம். அழகு அல்லது குரல் அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வாழை தாட்டினுடைய அந்த ஒவ்வொரு பகுதியும் வந்துகிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா சீப்பு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. என்னன்னா அவரை துவரை இதனுடைய குலைய வந்துகிட்டு கொத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கொடி முந்திரியுடைய குலைய குலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வாழை குலைய வந்துகிட்டு தாறு அப்படின்னு சொல்லி பயன்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் கேழ்வரகு சோளம் இந்த ரெண்டையுமே வந்துட்டு நம்ம கதிர்னு தான் சொல்லியிருக்கோம். அவரும் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா கதிர் அப்படின்னு தான் அதை குறிக்கக்கூடிய சொல் கதிர்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நெல் திணை இதனுடைய கதிர் வந்துகிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம நெற்கதிர் அப்படின்னு சொல்லியிருப்போம், திணை கதிர் அப்படின்னு சொல்லியிருப்போம். அது இல்லாம இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அழகு அல்லது குரல், அழகு அல்லது குரல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாழத்தாட்டினுடைய அந்த பகுதி வந்துகிட்டு சீப்பு அப்படின்னு சொல்லி இதுல சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம இந்த இதுல பிஞ்சு வகைகள்ல தாவரங்களில் ஒவ்வொரு தாவரத்தினுடைய பிஞ்சு வகைகளை குறிக்கக்கூடிய சொற்களையும் பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் குலை வகைகளும் நம்ம பார்த்திருக்கோம். மறுபடியும் வந்துகிட்டு இதுல பிஞ்சு ஒவ்வொரு தாவரத்தினுடைய பிஞ்சு வகைகளை நம்ம இன்னொரு முறை நம்ம பார்த்துக்கலாங்க. இதுல இளம் பூவோடு கூடிய இளம் பிஞ்சை வந்துட்டு பூ பிஞ்சுன்னு சொல்லியிருக்காரு. இளம் காயை வந்துட்டு பிஞ்சுன்னு சொல்லியிருக்காரு. மாமிஞ்ச மா வடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பலா பிஞ்சு வந்துட்டு மூசு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் எள்ளு பிஞ்சு கவ்வை கவ்வை இது எள்ளு பிஞ்சை குறிக்கக்கூடிய சொல் கவ்வை. சிறு குறும்பையை குறிக்கக்கூடியது முட்டு குறும்பை. அடுத்தது முற்றாத தேங்காயை இளநீர் இந்த தேங்காயை குறிக்கும் சொல் வந்துட்டு என்ன அப்படின்னா இளநீர். இளம் பாக்க குறிக்கக்கூடிய சொல் வந்துட்டு என்னன்னா முளாய். அதுக்கப்புறம் இளம் நெல்லை குறிக்கக்கூடிய சொல் வந்துட்டு கருக்கள். அதுக்கப்புறம் வாழை பிஞ்சு அதை குறிக்கக்கூடிய சொல் வந்துட்டு என்னன்னா கச்சல் அப்படின்னு சொல்லி நம்ம தேவநேய பவனார் சொல்லியிருக்காருங்க. அதுக்கப்புறம் அந்த குலை வகைகள்ல
அவரை துவரை இதனுடைய குலை வகையை வந்துவிட்டு கொத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கொடி முந்திரின்னு கொடி முந்திரியுடைய குலையை குலைன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வாழை குலையை வந்துவிட்டு தாறு அப்படின்னு வந்து பயன்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் கேழ்வரகு சோளம் இந்த கதிரை அவரும் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா கதிர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நெல் திணை இதனுடைய கதிரை அழகு அல்லது குரல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வாழை தாட்டினுடைய பகுதியை அந்த ஒவ்வொரு பகுதியை வந்துட்டு என்னன்னு சொல்லியிருக்காருன்னா சீப்பு அப்படின்னு சொல்லி பயன்படுத்தியிருக்காரு. அப்போ இதில் நம்ம தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய அந்த தாவர அடிப்பகுதி, இலை வகைகள், பயிர் வகை, அந்த குலை வகைகள், அடுத்தது பிஞ்சு வகைகள், இது எல்லாமே வந்துட்டு நம்ம தெரிஞ்சிருப்போம். இன்னுமே வந்துக்கிட்டு இன்னும் நிறைய இருக்கு, இதை ஒவ்வொன்றா நம்ம தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ இதெல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீதியை வந்துட்டு அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.